வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் கனவு தொழிற்சாலை பாகம் 2. கல்யாணியை கடைசியில் பார்த்தது 5 வருஷங்களுக்கு முன். 5 வருஷங்களில் அவன் வாழ்க்கையில் அவ்வளவு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. திருச்சி ஜில்லாவில் கொள்ளிடக்கரையில் ஒரு சின்ன ஊரில் தினசரி 9 மணி ரயில் பிடித்து திருச்சி சென்று படித்து வந்த சாதாரணமானவன், 5 ஆண்டுகளில் அருண் 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 என்று தென்னாடு முழுவதும் தீ வைத்த தீபாவளி ராக்கெட்டின் கடைசி மத்தாப்பு சிதறல் மாதிரி பரவிவிட்டான். அதே 5 வருடங்களில் கல்யாணி மென்மையாக, அமைதியாக, ஆர்ப்பாட்டமின்றி அழகாக இருக்கிறாள். எந்த ஊர் ரசாயனம் இது? அவள் கூந்தலை கட்டையாக்கி கன்னங்களையும் மார்பையும் நிரப்பி உதட்டோரத்தில் ஒருவித அழுத்தத்தை தந்து உயரத்தை அதிகமாக்கி, அடையப்பா, அவன் தினசரி பார்க்கும் செயற்கை சௌந்தரியங்களிலிருந்து எத்தனை வித்தியாசமான பெண். அந்த நாணத்தை திரையில் காட்ட பிரேமலதாவுக்கு 100 டேக் வேண்டியிருக்கும். கல்யாணி ஒரு தடவை அருணை நிமிர்ந்து பார்த்து பயத்துடன் சிரித்து, ஞாபகம் இருக்கா என்றாள். நான் கேட்க வேண்டிய கேள்வியே, இப்போது நான் ஸ்டூடியோவுக்கு வர்றப்போ சுந்தரத்தின் லெட்டரை படிச்சுக்கிட்டே வந்தேன். சுந்தரம் வந்திருக்கானா? இல்லை. நீ எங்க? இது என் கசின் பூமா. அருண்னா அப்படி கிரேஸு. அவள் இன்டர்வியூக்கு போகிறதா சொன்னான். வேடிக்கை பார்க்க வந்தேன். தசரா ஹாலிடேஸ் இப்போ என்றாள். அந்த பூமா வெள்ளைச்சட்டை இரட்டை பின்னலுமாக பெரிதாக சிரித்தால் பற்களின் இடைவெளியில் பிரேசஸ் கம்பிகள் தெரிந்தன. தசரா ஹாலிடேஸ். அருண், இவளை பெண் பார்க்கறதுக்கு இவள் அப்பா அம்மா இவளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கா என்றாள் அந்த பெண். ஏண்டி அதை சொல்ல மாட்டியா? அப்படியா, சந்தோஷம் என்றான் அருண். அப்படியா ஏமாற்றம் என்று சொல்லியிருக்க வேண்டும். உன்னை உங்களை நாங்கள் எல்லா பத்திரிகையிலையும் பார்க்குறோம், எல்லா பிக்சர்ஸ்லையும் பார்க்குறோம். அருண், நிஜமாகவே உங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டாக இவ சும்மா ரீல் விடுறான்னு நினச்சேன். இல்லை, நிஜமாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசில் நீங்கள் பாண்டி ஆடுவீங்களாமே? ஆமாம், ஏரோப்ளைன் பாண்டி. கேர்ள்ஸ் கூடுவா? ஆமாம். அப்புறம் அது என்ன என்ன பாட்டு கல்யாணி? கொக்குச்சி கொக்கு, ரெட்டை சிலாக்கு, மூக்கு சிலந்தி, நாக்கில் வரணும்னு. புளையங்கொட்டையை வச்சுட்டு விளையாடுவோமே. ரொம்ப சின்னவா சின்னவா அழுகுனி ஆட்டம் ஆடுவா. அந்த பெண்கள் ஆரவாரமாக சிரித்தார்கள். வேற என்ன விளையாடுவீங்க என்று கேட்டாள் ஒரு தைரிய லட்சுமி. அருண் அவளை முறைத்தான். வேற என்ன விளையாட்டு என்பது 2 பேருக்குமே ஒரே சமயத்தில் ஞாபகத்தில் பழிச்சிட்டது. வாடி வாடினா பயமா இருக்கு. பெண் பிள்ளைகள் கூட தான் விளையாடுவீங்களா? ஆமா, நவராத்திரிக்கு ஜிப்சி வேஷம் போட்டு இவ அக்கா என்ன கூட்டிட்டு போவா. ஞானசேகரன் சரசரவென்று எழுதி கொண்டிருந்தார். யோ, பென்சிலை முறிச்சு போட்டுருவேன். இதையெல்லாம் பத்திரிகையில் எழுதாத, அந்தரங்கமாக 1-2 விஷயங்களை விட்டு வச்சுரு. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா? வேண்டாம் வேண்டாம் என்று பீதியுடன் பின்பக்கம் நழுவ ஆரம்பித்தான். நழுவ ஆரம்பித்தால் கல்யாணி, பயப்படாத, இந்த ஆள் கடிக்க மாட்டான், நீ போயா இருந்தாண்டா. அரேன் ஷார்ட் ரெடி. 1 நிமிஷம் கல்யாணி, என்ன படிக்கிற? எம்எஸ்சி எஸ்ஆர் காலேஜில். எவ்வளோ நாள் இருப்ப? நாளைக்கு திரும்பி போயிடுறேன். 2 நாள் இருறேன். சரிதான் என்றாள் பூமா. அருண், வர்றீங்களா? கிளவுட்ஸ் வந்துட்டு இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் என்றாள். சுந்தரத்துக்கிட்ட சொல்லு, 1 நாள் திடீர்னு எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லு. சுந்தரம் எப்படி இருக்கான்? அப்படியே தான். அருண் மறுபடியும் அந்த பீங்கான் நீர்க்கண்ணியிடம் சென்றான். பிரேமலதாவின் முகத்தை ஒத்தி கொண்டிருக்க கேமராவும் அதை படுத்து கொண்டே ட்ராலியில் இழுக்கப் போகிறவர்களும் இடம் மாறியிருந்தனர். டைரக்டர் ஒரு ஆளிடம் சத்தம் போட்டு கொண்டிருந்தார். சற்று தூரத்தில் மூக்கு கட்டப்பட்டு ஒரு கரடி நொந்து போய் உட்கார்ந்திருந்தது. அடாடாடாடா, ரோதனையாக போச்சு. இன்னொரு முறை இந்த ஆளுங்களை உள்ள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பொல்லாத கோவம் வந்துடும். ஷாட்டுக்கு நடுவு எத்தனை கலாட்டா அக்க போகிற? யோ, இந்த பாரியா, கரடி வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க, ஒரு தடவை அதை செய்கிறத பார்த்துட்டு போங்க. ஏய் ராமா என்று அதன் கயிற்றை இழுத்தான் அந்த ஆசாமி. அந்த கரடி சுவிட்ச் போட்டார் போல் கைகள் நடந்தது. உள்ளுக்குள்ள ஆளாயா என்றான் அருண். இல்லைங்க, நிஜ கரடி. மண்புழு இருக்கா? கண்ணையன்,
கதையை வேணால் மாற்றிட்டு கரடி விடலாமா என்றான் அருண். இல்லைங்க, ஃபேமிலி சப்ஜெக்டாச்சே, எல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிறதாச்சே. தேவர் போனாலும் போனார், இவங்க ரோதனை ஜாஸ்தியாக போயிடுச்சு என்றார் டிரெக்டர். ரெண்டு நாளாக சாப்பாடு இல்லையே சார். யாருக்கு? உனக்கா கரடிக்கா என்றான். அருண் பிரேமலதாவின் அருகே போய் நின்றான். டைரக்டர், உன் காதில் நான் சொல்லுவேன் ஆயிடுச்சுல்ல, அடுத்த லைன் உலகத்தையே உனக்கு தருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி தருவீங்களா? தண்ணி தண்ணி. ரிலே ரைஸ் போல செய்தி பறக்க பிரேமலதா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரு என்றான். அருண், காலேஜ் என்றான். நான் கூட காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ சிவாஜி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். எந்த காலேஜ்? செத்த காலேஜா உயிர் காலேஜா? அவன் பார்வை கல்யாணியை தேடியது. அந்த பெண்கள் அத்தனை பேரும் கும்பலாக வேடிக்கை பார்ப்பதற்கு வந்து நிற்க அவள் மட்டும் மரத்தடியில் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தாள். என்ன புத்தகம் என்று கேட்க வேண்டும். அவன் வயிற்றில் ஒரு விதமான சங்கடம் இருப்பதை உணர்ந்தான். இவளை பெண் பார்க்குற கூட்டி வந்திருக்காங்க. பிளேபேக் யூனிட் உலகத்தையே உனக்கு தர ஆரம்பித்தது. அருண் பாஸ்கரை கூப்பிட்டு, ஒரு விஷயம் என்றான். இந்த பெண்ணுடைய அட்ரஸ் தானே, விசாரிக்கிறேன். ஆக்ஷன்! அருண் மறுபடி காதல் நானான். அடுத்த அடிக்கு வாயை சைத்தான். கட் கட். என்னங்க அருண், எங்கேயோ பார்க்குறீங்க அருண், திரும்பி போடியா. உலகத்தையே உனக்கு தருவேன். அந்த ஸ்டுடியோவிலிருந்து சரியாக 9 மைல் தூரத்தில் இருந்த ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் 5வது மாடியில் இரட்டை அறையில் லக்ஷ்மணன் மார்பில் சட்டை இல்லாமல் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன் ஒரு கரும்பச்சை நிற பாட்டில் ஸ்காட்லாண்ட் தேசத்து விஸ்கி இருந்தது. தட்டு நிறைய இட்லியும் மசால் தோசையும் கேட்பாராட்டு கிடந்தன. லட்சுமணனுக்கு பக்கத்தில் ஏறக்குறைய அவரை போலவே ஆகிருதியுடன் மற்றொருவர் உட்கார்ந்திருந்தார். கதர் சட்டை அணிந்து அதன் பை நிறைய நோட்டுக்கத்தை வைத்திருந்தார். 35 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், இது வரைக்கும் ஒருத்தன் என்னை வெளியே போடான்னு சொன்னதில்லைங்க. நேத்து பையன் என்ன ஜாதி? மணிக்கம் பாப்பானா? நம்ம ஃபீல்டில் ஜாதியாவது ஒன்றாதுங்க, எல்லாம் கலந்து போச்சு. 2 கல்யாணம் பண்ணிக்குவானுங்க, பொசுக்குன்னு மதம் மாறினுவானுங்க, களவாளி போயிலுங்க என்றார் மாணிக்கம். அறையில் ஒரு ராட்சச டேப் ரெக்கார்டர் இருந்தது. நம்ம புதுப்படத்துக்கு ராஜா டியூன் போட்டிருக்காரு, கேட்குறீங்களா? அருணை ஒழிச்சே கட்டணும் மாணிக்கம். அவன் கிடக்கான் சின்ன பையன், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஓடுவான், அதுக்கப்புறம் கலண்டு போயிடுவான். அதுக்குள்ளவே இந்த வருஷத்துக்குள்ளேயே அவனை ஒழிச்சு கட்ட வேண்டாம். இப்போ யாரை போடுறீங்க, ரஜினியா இல்லை புதுசாக வந்திருக்காங்களே சிவச்சந்திரன், நம்ம சரத்பாபு, சுதாகர், இவங்கள் யாருனாச்சும்? வேணாங்க, புதுசாக புத்தம் புதுசாக ஒரு ஆளை நானே இவனுக்கு போட்டியாக கொண்டு வர போகிறேன். அட யார? நம்ம டிரைவரை. யார்? நம்ம கந்தசாமி பயலா? ஆமாங்க, போட்டுற வேண்டியதான். ஆள் முரடுறா தான் இருக்கான், பானாக்கினா சுற்றுவான் போல. அதெல்லாம் ஒரு அளவும் தெரிய வேண்டாம், டைரக்டர் பார்த்துப்பார். பாஷை கூட தெரிய வேண்டாம், டப்பிங் பண்ணிக்கலாம். கந்தசாமி தமிழ் தானே பேசுவேன். இல்லைங்க, மெட்ராஸ் பாஷை. அதிகம் ஊத்தாதீங்க, டாக்டரு 4க்கு மேலே வேணாம்னு சொல்லியிருக்காரு, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. மேல அந்த மேல்நாட்டு மஞ்சள் திரவம் அவர்கள் ரத்தத்தில் கலக்க லக்ஷ்மணனும் மாணிக்கமும் தங்கள் இறந்த காலத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். சாரசம் வசீகர கண்கள், சீர்தரும் முகம், சந்தார பிம்பம். பியூ சின்னப்பா பாடுவாய்யா, அதுதான் பாட்டு. மங்கையர் கரசியில் ஒரு குச்சி விளையாடுவன் பாரு, அதுன்னா ஸ்டண்ட்டு. ஜகதள பிரதாமில்ல 5 கச்சேரி. ஆரியமாலா, மனோன்மணி, மனோன்மணி கொஞ்சம் வரியா? அந்த அறை தொட்டு கொண்டிருந்த அடுத்த அறையில் ஒரு வார பத்திரிகையில் யுகங்கள் மாறும்போது என்ற தொடர்கதை படித்து கொண்டிருந்த மனோன்மணி திரையை விலக்கிவிட்டு உள்ளே வந்தாள். மாணிக்கம், அப்போ நான் வரட்டுங்களா என்றார். 8:30 பெங்களூருக்கு செல்லும் ஆவ்ரோ விமானத்தின் உட்பகுதியில் அருண் உட்கார்ந்திருந்தான். அடுத்ததற்கு அடுத்த சீட்டில் பிரேமலதா. பிரேமலதாவின் வீட்டுக்குட்டி, அவள் அருகில் அவள் அம்மா. விமானம் மெதுவாக மீனம்பாக்கம் ரன்வேயில் ஆரம்பத்தை நோக்கி ஊர்ந்து கொண்டிருந்தது. யாத்ரையோ சே நிவேதன் ஹை கி உடான் மே டிரான்சிஸ்டர் யா டேப் ரெக்கார்டர் நா பிரயோக் கரே என்று அந்த பெண்ணுடன் கூட மனப்பாடமாக அருணும் உச்சரித்தான். 100க்கணக்கான முறை விமானத்தில் சென்ற அழுத்த சுபாவத்தில் முட்டை கண்ணாடிக்கு வெளியே பார்த்தான். 1 மணி நேரம் அதில் படிப்பதற்கு 3 புத்தகம் வைத்திருந்தான். ஒரு சிறிய காகிதத்தில் சிக்கனமாக தெளிவான எழுத்துக்களில் பாஸ்கர். அந்த பெண் தங்கியிருப்பது மயிலாப்பூரில் மாமா வீட்டில். விலாசம் அங்காளம்மன் கோவில் தெரு 26. அருகில் இருக்கும் வெண்ணெய் கடையின் டெலிஃபோன் நம்பர் 743. அருண் சிரித்து கொண்டான். பாஸ்கர் த கிரேட். நாளை ஊருக்கு போவதாக சொல்லியிருக்கிறாள். அதற்குள் ஒரு தடவை அவளுடன் பேசிவிட வேண்டும். விமானம் ஜிவ் என்று மேலே ஏற என்றும் இல்லாத வயிற்றில்
சற்று வினோதமாக உணர்ந்தால் அதற்கு காரணம் ஒருவித பொறாமை என்று பட்டது. எம்எஸ்சி வாசிச்சுட்டுருக்கா, இந்த வருஷம் முடிச்சிருவா, நல்லா பாடுவா. பாட சொல்லுங்களேன் பேஷா, கேட்டுட்டா போச்சு. சுருதி பாட்டு கொண்டு வாமா. பாடாதே கல்யாணி, பாடாதே என்றான் அருண். பெகி பாடன் என்றால் அருகில் இருந்த அம்மாள் சாரி என்று அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அருண் தன் புத்தகத்தில் ஆழ்ந்தான். வி ஆர் ஹியர் ஃபார் நோ பர்பஸ் அன்லஸ் வி கேன் இன்வென்ட் ஒன். பெங்களூர் விமான நிலையத்தில் அருணுக்கு என்று தனி கார் வந்திருந்தது. நேராக சாமுண்டீஸ்வரிக்கு போனான். சிவண்ணா கூட வந்திருந்தார். கிளைமேக்ஸ் இன்னைக்கு ஆவறதா பார்க்கலாம். பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் பூர்த்தி பார்த்துக்கிட்டு மூக்கில் விரல் வச்சுட்டாங்க. என்ன அருண் காரு, அருண் குரு. சிவண்ணா நீங்கள் கன்னடத்தில் பேசிடுங்க, அது நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸ்டுடியோவிலிருந்து அந்த எண்ணுக்கு ஒரு முறை எஸ்டிடி அடித்து பார்த்தான். மணி அடித்து கொண்டே இருந்தது. மணி என்ன, 9:00 9:30 மணிக்கு ஒருத்தரும் வெண்ண வாங்க மாட்டாங்களா என்றான். என்ன சொல்கிற, ஃபுகெரட் என்று சிரித்தான். வேன் வந்து சேர அதிலிருந்து பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸுகள் இறங்கின. பிசி பேலாபாத் என்று ஒருத்தன் திறக்க லவங்கம் வாசனை வந்தது. அருண் ஹோட்டல் அறைக்கு வந்து படுத்தபோது மணி 1:30. வந்த உடனே சட்டை பேண்ட்களை கழற்றாமல் படுக்கை மேல் விழுந்தான். விளக்கை அணைத்தான். கண்ணாடிக்கு வெளியே மழை பெய்தது. தூரத்தில் ரயில் போகிற சப்தம் கேட்டது. அறையினுள் டெலிஃபோன் ஒழித்ததை எடுத்தான். அருண், நான் தான் பிரேமலதா. ஹலோ, வரீங்களா, பேசிகிட்டு இருக்கலாம். ரூம் நம்பர் 510. சற்று யோசித்தான். வெள்ளி பாத்திரம் நகை எதுவும் வேண்டாம் மாமி, பிள்ளைக்கு பெண் பிடிச்சி போச்சு. வரேன் என்றான். அருண் தன் அறையை விட்டு வெளியே வந்தபோது காத்திருந்த ஒரு வெயிட்டர் திடீரென்று எழுந்து சிரித்தான். உங்கள் படம் ஒன்று கூட நான் விடுறது கிடையாதுங்க, வயசுக்கு வந்த பொண்ணை மட்டும் 5 பார்த்தேன். அருண் 1 சிரித்து விட்டு நடக்க அவன் கூட நடந்தான். அழுக்கா 1 நோட்டை எழுது. கையெழுத்து என்றான். காலையில் போட்டு தரானே. லிஃப்டிலும் அவன் நுழைந்து விட அருண் 5 பதில் ஜியை அழுத்தினான். என் பேர் அருமை ராசன், கவிதைகள் எழுதுவேன். லிஃப்ட் 3-2-1 என்று படிச்சுட்டு கொண்டிருக்க அருமைராசன் தனி யூனிஃபார்ம் கோட்டுக்குள் பொதிந்திருந்த 40 பக்கத்தை உங்களுக்கு தமிழ் கவிதைனா ரொம்ப இஷ்டம்னு திரைக்கதரில் போட்டிருந்தது எடுத்து பிடித்தான். தூரத்தே கடலை பார்த்து துடிக்கின்ற எந்த மனதின் ஓரத்தை உறுத்தி வந்து உலகமே எனது என்றான். இந்த பாரு அருமைராசன், ராத்திரி 1 லிஃப்டில் கவிதை படித்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எப்படியாவது இளையராஜாவுக்கு ஒரு அறிமுகம் செய்து விட்டுருங்க. லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டார்கள். கீழே நடந்து டாய்லெட்டுக்குள் சென்றான் அருண். கவிஞர் கூட வந்தான். பாச்சை உருண்டை வாசனையில், நீங்கள் ஒன்று செய்யுங்க, காலையில் ஒரு காகிதத்தில் உங்கள் அட்ரஸ் எழுதி என் செக்ரட்டரி வருவார், அவர்கிட்ட கொடுத்து வைங்க. என்ன, சரிங்க, நீங்கள் கிறிஸ்டியன்ஸுன்னு மூக்குத்தியில் போட்டிருந்தது நிஜமா? அது கூட செக்ரட்டரி சொல்வார், இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என்று பீங்கான் முன் நின்றான். அவன் சென்றதும் வெளியே வந்து ரிசப்ஷனை கடந்து மறுபடி லிஃப்டில் நுழைந்து 5 சென்று பிரேமலதாவின் அறை கதவை திறந்தான். என்ன இவ்வளோ நேரம்? வர்ற வழியில் ஒரு கவிஞர். இந்த நேரத்திலையா? அருண் பதில் சொல்லாமல் மூக்கை உறிஞ்சி, சார்லி சென்ட் கொண்டு வரலையா என்று சிரித்தான். படுக்கையில் சுவாதீனமாக உட்கார்ந்து அவளை நேராக பார்த்தான். நீ போட்டுக்கிட்டு இருக்கிய ஜடாயு மாதிரி கவுனு என்ன பேர் இருக்கு? கஃப்தானா என்னவோ. மேக்கப் இல்லாமல் நீ வேறு மாதிரி இருக்க. சினிமா மூஞ்சியை கழட்டி வச்சாச்சு. உங்கள் அம்மா வந்திருக்காப்புல இருக்க, வரலன்னு சொன்னேன். நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சப்பறம் தானும் வர்றேன்னுட்டாங்க. ஏரோப்ளைன்லேயே உங்கள் அம்மாவை பார்த்தனே, ஒன்று முறையாத பெண்ணின் கற்பை சூறையாட வந்த பாதகா பார்வை. பேப்பரில் கண்ணா பின்னான்னு போட்டுடுறாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக நடந்துக்கலாம்னு கூப்பிட்டியா? சேச்சா அருண், இதுவரை நம்ம 2 மற்ற பேர் எழுதி கொடுத்தது பேசிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி சொந்தமாக டைலாக் பேசலாம்ன்ட்டு. சும்மா பேசத்தானே? பேசுகிறதுல எவ்வளோ வகை இருக்குது, உதட்டால் கண்ணால். ஹோல்டான், இந்த வசனம் இதுலேயோ பேசியிருக்கோமே. கனவு கவிதை. ஆமாம், கதை என்ன? ஒரு சின்ன பொண்ணு, ஊமை பொண்ணு, அதுக்கு ஒரு அக்கா. அருண், நீங்கள் ஏன் என்னை பசுமாடுன்னு சொன்னீங்க? அவ்வளோ குண்டாவாக இருக்கேன். உனக்கு செய்தி வந்துருச்சா? சரிதான். எனக்கு அழுகே வந்துருச்சு தெரியுமா? நீ குண்டு இல்லை, எப்போ பார்த்தாலும் எதையாவது அசை போட்டுக்கிட்டே இருக்கியே, அதுக்காக தான் பசுமாடுன்னு சொன்னேன். பப்பிள்காம், உங்களுக்கு நாங்கள் என்ன பெயர் வச்சுருக்கோம் சொல்லட்டுமா? ரங்கபாஷ்யம். அருண் சிரித்தான்.
என்ன என்ன வேணால் கூப்பிடு, பூண்டு மட்டும் சாப்பிடாது, அது உனக்கு அது எனக்கு உதவாது. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு மறுச்சரித்திரம் பார்த்தீங்கல்ல? எனக்கு ஒரு இடம் பிடிச்சிருந்தது. சரிதா புஸ்தக கடையில் 30 நாட்களில் தமிழ் புஸ்தகம் இருக்குமானு கேட்குறா. புஸ்தக கடை வில்ல 15 நாட்களில் கர்ப்பம் இருக்குங்கிறான். பிரேமலதா சிரித்து லவ்லி மூவி என்றாள். தன் தலைமயிரை மெதுவாக ப்ரஷ் வைத்து கண்ணாடி முன் நின்று வருடிக்கொண்டே பேசினாள். ஒரு சின்ன ரிப்பன் வைத்து முடித்து அதை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். உம், பேர் பிரேமலதா தானே? இல்லை, வரலக்ஷ்மி. வர லக்ஷ்மி, எக்ஸைட்டிங். என்ன படிச்சிருக்க? ஆந்திரா மெட்ரிக்கா? இல்லை, கான்வென்ட்டில் 9th வரைக்கும். இப்போ உங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் நான் தான் எடுக்க போகிறேன். ஹலோ, எவரு ராய் இது? டோன்ட் பி சில்லி. வர லக்ஷ்மி. ரங்க பாஷ்யம். மார்னிங் ஃப்ளைட்டில் திரும்பிடுவீங்களா? நான் வந்து காரில், காலையில் டப்பிங் இருக்கு. அருண், நீங்கள் சிவண்ணாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அருண் வசீகரமாக சிரித்தான். தப்பாரு, எதுக்காக நாம் ரெண்டு பேரும் இப்படி பாசாங்க செய்துட்ருக்கோம்? ராத்திரி 1 மணிக்கு நீ உங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லி நான் ஒரு கவிஞனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சதி செய்து சந்திச்சிருக்கோம். சிவண்ணாவை பற்றி பேசவா? இல்லை, இல்லை, இல்லை. நீ தானே சொன்ன பேசுகிறதுல எவ்வளோ வகை இருக்குது, உதட்டால், கண்ணால், உடம்பாலன்னு. கடைசிது நான் சொல்லலை. நான் சொல்கிறேன் என்று அவளை அவன் தோளை தொட்டான். தன்பால் இழுத்து கொண்டான். எவ்வளவோ முறை கேமராவுக்கு முன் அவளை தொட்டிருக்கிறான். முகத்தோடு முகம் உராய்ந்திருக்கிறான். இடுப்பில் கட்டிப்பிடித்திருக்கிறான். பந்தாக தூக்கி போட்டிருக்கிறான். கழுத்திலிருந்து ஆரம்பித்து தாடையின் அடிவாரம், தாடை உதடுகள் என்று மூக்காலையை தொட்டு தொட்டு ஏறக்குறைய முத்தம் கொடுத்திருக்கிறான். இப்போது லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் என்று எந்தவித ஆணைகளும் இல்லாமல் மேக்கப்பும் ஜாகிரதைகளும் களைந்த நேரத்தில் அவளை தொட்டபோது முற்றிலும் வேறு விதமாக இருந்தாள். அருண் அவளை ஆக்கிரமித்தான். அதிகாலையின் அறிவிப்புகள் ஜன்னலுக்கு வெளிப்புறம் தெரிய தன்னை சரிப்படுத்தி கொண்டு அரைக்கதவை திறந்து வெளியே வந்தபோது காத்திருந்த அருமை ராசன் திடீரென்று எழுந்து சிரித்தான். காலையில் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்க நீங்களே? உள்ளே இருந்து கமான் அருண் என்று கெஞ்சலாக பிரேமலதா குரல் கேட்டது. அருமை ராசன் சலனமற்று நின்றான். கையில் ரூபாய் நோட்டு. அருண் எரிச்சலுடன், அதிக கோபத்துடனும், என் பின்னாடி வாயா என்றான். உன் பேர் என்ன சொன்ன? அருமை ராசன். ரிசப்ஷனுக்கு சென்று ஆங்கிலத்தில் வெடித்தான். குட் மார்னிங், உடனே எனக்கு ஒரு புகார் செய்ய வேண்டும். இவன் என்னை நாய் மாதிரி பின்னால் தொடர்றான். இந்த ஹோட்டலில் எனக்கு ஒரு நிமிஷம் நிம்மதி கிடையாது. எங்கே போனாலும் கூட வர்றான். இனி நான் இந்த ஹோட்டலில் ஒரு கணம் தங்க மாட்டேன். யாரையாவது அதிகாரியை கூப்பிடு. அந்த பெண் நடுங்கி போய், ஐல் கால் த பெல் கேப்டன் சார். என்னங்க என்றான் அருமரையாசன் கலவரத்துடன். அருண் மௌனமாக நின்றான். எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றுறது தான் உனக்கு வேலையாச்சாடா? நீங்கள் தானே வரச்சனீங்க பாஸ்டர்ட். வரச்சேன்னா என் ரூமுக்கு வர்றது. உன்னை யாரையும் வேவு பார்க்க சொன்னா? சார் மன்னிச்சிங்க, நான் டெம்பரரி சார். மாதம் 250 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் வேலை போயிடும் சார். சம்சாரம் கை கொழந்து சார். சம்பளத்தில் 50 ரூபாய்க்கு உங்கள் படமே பார்ப்பேன் சார். பெல் கேப்டன் வந்து, எஸ் சார் என்றான். நின்றான். இவனை பற்றி புகார் என்றான் அருண். பெங்களூர் சென்னை சாலையில் அந்த கார் விரைந்து கொண்டிருந்தது. பல்மனர் தாண்டி பாஸ்கர் ஓட்டி கொண்டிருந்தான். அருண் அரை தூக்கத்தில் இருந்தான். விட்டுருக்கலாம்ல, அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் ஹோட்டல் அது, பாவம் என்றான் பாஸ்கர். அருண் சட்டென்று எழுந்து, எனக்கு யார் பரிதாபப்படுறா? எனக்குன்னு ஒரு ப்ரைவசி கிடையாதா? பாத்ரூமு, லிஃப்ட், எங்கே போனாலும் துரத்திக்கிட்டே வர்றதா? புகழுக்கு வேலை அருணும் கோபம் அதனால் இல்லை. தெரியும், நீ ஒன்று என்ன சைக்கோ அனலைஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம். மடத்தனமான செய்கை, அதுவும் ஒரு ஹோட்டலில் அவர் ரூமுக்கே நேராக போய். நிச்சயம் கிசு கிசில் வந்துருப்பாரு. Thou shall not be found out. 11th கட்டில். I don't care. ஏற்கனவே வந்தது தானே? அதெல்லாம் பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னு தெரியுது. ம், தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். ஆனால் இந்த பிரேமலதாவை பற்றி எனக்கு கொஞ்சம் கவலை இருக்குது. ஏன்? ஃபீல்டில் அவள் இவ்வளோ பிஸி இல்லை. படங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வேறு ஏதாவது பிளான் வச்சிட்ருக்காளா? டோன்ட் பி ரிடிக்குலஸ். எல்லாம் அகஸ்மாக தான் நிகழ்ந்தது. இனிமேல் நிகழாது. உனக்கு தேவைன்னா சுலபமாக சிக்கல் இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. கேர்ள்ஸ் கப்பஞ்சம். பாஸ்கர், உனக்கு சொன்னால் புரியாதையா? இயல்பாக நடந்தது அது. நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப தனியாக இருக்கோம். இவ்வளோ புகழுக்கு நடுவில் இவ்வளோ தனிமையாக, ஒரு விதமான தீவு மாதிரி, இல்லை தங்க குண்டு மாதிரி. பாஸ்கர், எனக்கு நட்பு தேவையாக இருந்தது, உபதேசம் இல்லை, நம்பு. இப்போல்லாம் எனக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. ஒரு ஆக்டராக இருந்து நம்ம சமூகத்துக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம்? மங்கை முன்னால் வர மஞ்சம் பின்னால் வர என்று பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே போகிறோம். ஜெயமாலினியை பல பலன்னு கோட்டை மாட்டிக்கிட்டு துரத்துகிற சமூகத்துக்கு
என்ன அளவு கான்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு புரியல. ஒரு டாக்டர், டே அந்த மன்னார் சாமியை நான் காப்பாற்றினேன்டான்னு சொல்லிக்கலாம். ஒரு இன்ஜினியர்னால், டே நான் அந்த பாலத்தை கட்டினேன்டான்னு சொல்லலாம். நான் செஞ்சது என்ன, இருட்டில் போய் நிழல்களாக ஒரு திரையில் பரவுறதை தவிர எதுக்கு? எதுக்காக பாஸ்கர், எதுக்காக? பாஸ்கர் சாலையை பார்த்து கொண்டே பேசினான். நீ ரொம்ப புஸ்தகம் படிக்கிற, உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அடுத்த வாரம் 3 கால் ஷீட் கேன்சல் ஆகுது, அதில் உனக்கு ஒரு சின்ன பரிசு. நீ மட்டும் தனியாக உங்கள் ஊர் அதென்ன உத்தமர் கோவில் போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன். யூ டிசர்வ் த ரெஸ்ட். அருண் துள்ளி எழுந்து, பாஸ்கர் கைகுட ராட்சசா, கிரேட் பாஸ்கர், முதல் தடவை ஒரு மெஷினை முத்தம் கொடுக்கலான்னு தோணுது. உத்தமர் கோவில். கார் சென்னை நெருங்கி கொண்டிருக்கும் சமயம் விருகம்பாக்கத்தில் கார்பரேஷன் கடைக்கண் பார்வை இதுவரை பட்டிராத ஒரு கந்தர் கோலமான காலனி. சமீபத்தில் பெய்த மழை இப்போதுதான் கரடுமுரடாக உலர்ந்திருந்தது. ஒரு சைக்கிள் ரிக்ஷா மரத்தடியில் நிற்க அதில் ஒருவன் தூங்கி கொண்டிருந்தான். அதை கடந்து ஒரு டீ கடை, மளிகை கடை, இன்டர்நேஷனல் ஸ்டீல் ஒர்க்ஸ், ஃபிலிம் பெட்டி தயாரிப்பாளர்கள், அதன் பின் இவ்விடம் காகிதப்பூ, உடைகள், துப்பாக்கி குண்டு, லினோலியம், விக் முதலிய சகல விலைக்கும் குறைந்த வாடகைக்கும் கிடைக்கும், தணிக்கைக்கு கதை வசனம் டைப் அடித்து தரப்படும் என்று ஒரு ஆம்னி பஸ் போர்டு. அதை அடுத்து நீண்ட ஒற்றை மாடி கட்டிடம், அதில் 6 வாசல்கள், 6 குடும்பங்கள், மணி 4:30. விவித் பாரதி. சோம தீர்மத்த மாடுன்னா மேளா, சொர்க்க சோபான சங்கீத மேளா, யாமம் ஸ்ருங்கார யாமம் இப்போ, யாமினிக்கும் சந்திரிகைக்கும் காமம் என்று மலையாளம் பாடிக்கொண்டிருக்க அந்த வாசல்களில் ஒன்றில் தன் ஹவாய் செருப்பை உதறிவிட்டு மனோன்மணி நுழைந்தாள். அக்கா வந்தாச்சே என்று 2 பெண்கள் அவளை சுற்றி கொண்டனர். மனோன்மணி தன் மார்பில் இருந்து ஒரு சில 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அலமாரியின் மேல் தட்டில் வைத்தாள். அதே தட்டில் இருந்த அங்காள பரமேஸ்வரியின் படத்தை தொட்டு கண்ணில் ஒத்தி கொண்டாள். அம்மா. மனோன்மணிக்கு 20 வயசு. இப்பொழுதே கண்களின் கீழ் மலிதான கருப்பு நிழல்கள், பெரிய உதடுகள், கழுத்தில் ஒரு பிளாஸ்டிக் மணிமாலை, காதில் வளையம், எளிய வாயில் சேலை, உருவி விட்டார்போல் உடம்பு. இருந்தும் அத்தனையும் மீறி அந்த களைப்பையும் பஸ்ஸில் வந்த அழுக்கையும் கலைந்த தலையையும் மீறி அவளிடம் ஒரு வசீகரம் இருந்தது. என்னடி பணம் கிடைச்சதா? அம்மா அலமாரியை பார்த்தாள். 300 ரூபாயா? பெரிய பாட்டா? தயங்கி, ஆமாம் என்றாள். மனோன்மணியா உன் பேர்? என் பேர் பாண்டுரங்கன், உமா பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இவர் லக்ஷ்மணன், படத்தில் 2.5 லட்சம் போடுறோம். உமாங்கிறது என் பெண் பேர், ராசியான பேர். இங்கே வா, குளிக்கணுமா? தண்ணி வருதா? பிடிச்சி வச்சுருக்கேன். சாப்பிட்டியா ஏதாவது? சாப்பிடு சாப்பிடு, நல்லா கிக் இருக்கும், மேல்நாட்டு சரக்கு. சாப்பிடலாமா? இன்னும் யாரானு வந்தாங்களா சங்கத்தில் இருந்த? மாரிமுத்துன்னு ஒரு ஆள் வந்தது. பாத்ரூமுக்கு சென்று தன் உடைகளை களைந்து சுருட்டி பக்கெட்டில் திணித்து ஜில் என்ற தண்ணீரை தன் மேல் சரித்து கொண்டாள். இந்த பாரு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நீ தான் 2வது கதாநாயகி. என்ன படம் என்று அம்மா வெளியிலிருந்து கவலை குரல் கேட்டாள். இளந்தலைவன். முகத்தில் தண்ணீர் கண்ணீரை அலம்பியது. தொடரும்.